வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரம்பரை சமையல். ஹாப்பி ஓணம் டு ஆல். இன்றைக்கி ஓணம் ஸ்பெஷலாக நான் குழா புட்டு தாங்க செஞ்சுருக்கேன். இதை வந்து பதப்படுத்தின அரிசி மாவு தாங்க. நம்ம ஒரு அரை மணி நேரம் பச்சரிசியை நல்லா ஊற வச்சு நல்லா ஃபேன் கீழே காய வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்ச மாவு தாங்க. மிக்சியில் அரைக்க முடியலன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி வறுத்துக்கணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் இந்த மாதிரி நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் குழாப்புட்டு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த குழாப்புட்டோட அடிப்பாகத்தில் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு ஸ்ட்ரீம் பண்ணிட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணியில் உப்பு வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லாவே கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்ச மாவை லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கையை விட்டு பெசரி விட்டுக்கணுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பெசரி விட்டுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி தெளிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு விட்டுக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் பிசைஞ்சிடக்கூடாதுங்க. ரொம்ப மாவு மாவும் தெரியக்கூடாது. அது வேகிற அளவுக்கு நம்ம பிசைஞ்சு விட்டுக்கணும். நம்ம எப்பவுமே கையில் பிசைஞ்சாதான் உங்களுக்கு அந்த புட்டுக்கு மட்டும் அந்த கரெக்டாக கிடைக்கும். உங்களுக்கு புட்டு மாவு பாருங்கள், இந்த மாதிரி நல்லாவே உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு இருந்தால் போதும், புட்டு வெந்துடும். அதுக்கப்புறம் அந்த குழா புட்டு பாத்திரம் எடுத்து அதில் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தட்டு இருக்கும். அந்த தட்டை போட்டுட்டு முதல்ல நம்ம தேங்காவை திருவி எடுத்து வச்சுக்கணுங்க. தேங்காய் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்காங்க. ரெண்டு ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை விட்டு நல்லாவே உங்களுக்கு கரெக்டாக அளந்து போடணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாவையும் நீங்கள் எப்போவுமே நம்ம புட்டு வேக வைக்கும் போது இதில் முக்கால் கப்பு தான் நம்ம கரெக்டாக புட்டு மாவும் தேங்காவும் போடணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வெந்து மேலே வரைக்கும் வேகும். அதனால் உங்களுக்கு வேகிறதுக்கு இடம் விட்டு இந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கணும். ஒரு பாதி நம்ம தேங்காய் போட்டால் இன்னொரு பாதி மாவு போட்டுக்கலாங்க. அந்த மாதிரி மாற்றி ஒரு ரெண்டு வாட்டி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். மறுபடியும் மாவு போட்டுக்கலாம். போட்டுட்டு தேங்காவை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் திருப்பியும் மாவு போட்டுக்கலாம். இந்த மாதிரி இப்போது 3 கப்பு ரைஸ் ஃப்ளோர் போட்டுட்டு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மறுபடியும் தேங்காவை போட்டுக்கலாம். இப்போது எல்லா தேங்காவையும் சேர்த்தாச்சுங்க. கடைசியாக நம்ம மாவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன்னு சொல்லிவிட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு சேர்ந்தால் போதும். அப்போ தான் உங்களுக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் இடம் விட்டு மூடி வச்சிடணும். இந்த மாதிரி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே நம்ம ஸ்ட்ரீமில் வச்சுருந்தோம் இல்லைங்க, அது மேலே வச்சு நல்லாவே நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இது வந்து ஒரு 20 நிமிஷம் வேகணுங்க. 20 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் நம்ம எப்படி வேகுதுன்னு சொல்லிவிட்டு
அதில் ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க, அந்த கம்பியில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். வெந்துருச்சுங்க, எடுத்து பாருங்க, செம்மையாக வெந்துருச்சு. இந்த குழாப்புட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்பில் எடுத்து மறந்துடாதீங்க. தேங்க்யூ வாட்சிங் மை வீடியோ.